वेदांताचार्यो मे सन्निधत्तां सदाहृतिः अस्मत्पूर्वपरम्पराये नमः போனம் சர்வாண்ணவனமத்தரீரணம். அந்த அதிகரணத்துல பிராணவித்யாதிஷ்டன் எல்லா அன்னத்தையும் யார் என்ன கொடுத்தாலும் எதமானாலும் சாப்பிடலாமா, அல்லது இப்படி இப்படி ஒரு நியமம் உண்டா அப்படின்னு சந்தேகம் தான் வந்தது. அதுல நியமமே கிடையாது. அங்கங்க வாக்கியம் அங்க வாக்கியம் வந்தது பிராணவித்யாதிஷ்டனுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, எல்லா உணவையும் சாப்பிடலாம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால எல்லாம் நேத்தியே கிடையாது சாப்பிடலாம்னு பூர்பக்ஷி சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து அந்த அங்கமா விதிக்கப்படலை, பிராண வித்தியக்கு இது அங்கம் இல்லை. அது மட்டும் இல்லாம யாருக்கு பிராண சம்சயம் வருதோ, நமக்கு உடம்பு முடியல நம்ம போயிடுவோம் சாப்பிட்டாதான் உண்டு அப்படின்னுட்டு யாருக்கு சிந்தனை வருதோ அவளுக்குதான் பிராண சம்சயம் வந்ததுனாக்க பிராணம் போயிடுமோ தொழில் போயிடுமோ அப்படின்னு வருத்த அப்ப சாப்பிடலாம். அதுக்கு உஷஸ்தியினுடைய உபாக்கியானத்தை சொல்லி அவர் பெரிய பிரம்மவித்து, அந்த பிரம்மவித்தே இந்த மாதிரியாக அனுஷ்டானம் பண்ணார். அப்படி இருக்கச்ச எல்லாருக்கும் இது நேர்த்தி, இந்த மாதிரி சாப்பிடுறது இஷ்டத்தையும் சாப்பிடக்கூடாது சர்வ அன்னத்தையும் சாப்பிடக்கூடாது. ஏதோ பிராண சம்சயம் வந்ததுனாக்கா பிராணத்தை பிராணனை தக்க வச்சுக்கணும், அதுக்கே ஏதோ சாப்பிடலாம். ஒரே எல்லாம் சாப்பிடக்கூடாது, இஷ்டத்துக்கு எப்ப பாரு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கு மேல இப்போ யாகாதிகள்லாம் இருக்கு, இந்த யாகாதிகள்லாம் கர்மாக்கள் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாதிசுவே சர்வாபேக்ஷாச்சிசுவேகே அப்படின்லாம் சொன்னார். அதனால யாகாதிகள்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு, அதனால அத அவசியமா அனுஷ்டிக்கணும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு அதிகாரத்தை சொல்லிட்டோம் சர்வாபேஷ அதிகாரம். இப்போ ஒரு சந்தேகம், யாரு பிரம்மத்தை அனுஷ்டிக்கிறாரோ அவளுக்கு இந்த கர்மாக்கள் பலத்தை எதிர்பார்க்காத யாகம் ஹோமம் தானம் முதலான கர்மாக்கள் இவைகள்லாம் அங்கமாக இருக்கின்றன, அவைகள் அனுஷ்டித்தே ஆக வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன். அப்ப என்ன கேட்கிறான், பிரம்ம வித்யா அனுஷ்டனுக்கான அவைகள் அங்கம், அதனால அவன் அனுஷ்டிக்கணும். அப்பிரம்ம வித்திருக்கானோ இல்லையோ, ஒருத்தன் பிரம்ம வித்தியையே அனுஷ்டிக்கல, பிரம்ம வித்தியையே ஒருத்தன் அனுஷ்டிக்கல, அப்ப அவனுக்கு இந்த கர்மாக்கள்லாம் அங்கமா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அப்ப பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், அவளுக்கு வராது, அவளுக்கு வரவே வராது. பொதுவா பிரிச்சு போகும்போ கர்மா மூணு விதமான கர்மாக்கள், அதுல நித்திய கர்மா காமிய கர்மா நைமித்திக கர்மா அப்படின்ற. நித்திய கர்மானா என்ன அர்த்தம், சந்தியாவனம் பண்றோம் அக்னிஹோத்திரத்தை ரொட்டிக்கிறோம் இதெல்லாம் நித்திய கர்மாக்கள். அது பண்ணினா பலன் கிடையாது, பண்ணாட்டாக்கா பாபம் வந்துடும், இது நித்திய கர்மா. காமிய கர்மா ஆசைப்பட்ட பண்ணிக்கலாம், எனக்கு இந்த பலன் வேணும் சொர்க்கம் அதுக்கோசரம் நான் யாகத்தை பண்ணிக்கலாம், எனக்கு சொர்க்கம்லாம் ஒண்ணும் வேணாம் அப்ப பண்ணவே வேண்டாம், இந்த மாதிரிலாம் யோசிக்கப்பட்டிருக்கோம். இப்போ அதனால என்ன எடுத்து, இது பொதுவா லோகத்தில் இருக்கிறது, ஆனால் பிரம்ம வித்தியக்கு அங்கமாக இந்த கர்மாக்கள் தான் சில கர்மம், அதெல்லாம் பலன்லாம் இருக்காது. பிரம்ம வித்தியக்கு அங்கம்
அந்த கர்மாக்களை பண்ணாதான் பிரம்ம வித்தியை சித்திக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன கேட்கணும், இப்ப என்ன கேட்டோம், இந்த ஒவ்வொரு வர்ணங்களும் அவாவா ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னு சொன்னீங்க இல்லையோ. இந்த ஆசிரம தர்மங்கள் இருக்கு, இதெல்லாம் பிரம்ம வித்யானுஷ்டன் வந்து அனுஷ்டிக்கணுமா, அல்லது எல்லாருமே பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் அப்பிரம்ம வித்தியை அப்பிரம்ம வித்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதவன் அத்தனை பேருமே இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணுமா அப்படின்னு சந்தேகம் சொல்றது. அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், நித்தியகர்மா அக்னிஹோத்திரம் சந்தியாவதான் நித்தியகர்மா, அதை அவசியம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் ஒரு மோட்சம் ஓணும்னு தாமசப்படுறான், அவன் என்ன பண்ணணும், பிரம்மோபாசனம் பண்றான். அவனுக்கு பிரம்மயுத்து பிரம்மஜானி உபாசகன் அப்படின்னா அவனுக்கு பேர் உண்டு. அந்த உபாசனத்துக்கு அக்னிஹோத்திரத்தை அங்கமாக அனுப்பிப்பார். பாதுகோங்க, நித்தியபடி நான் சந்தியாவதனம் பண்றேன், நித்தியபடி அக்னிஹோத்திரம் பண்ணணும், ஒன்றும் பண்ணல, இது நிச்சயகரமா. ஆனால் ஒருத்தன் உபாசனம் பண்றான், அந்த உபாசனத்துக்கு இந்த அக்னிஹோத்திரமானது பண்ணப்படணும், அக்னிஹோத்திரம் அங்கமாக பண்ணப்படணும். அதை நம்ம ஒத்துருக்கோம், ஏற்கனவே சொல்லிட்டோம் பண்ணணும். அப்ப என்ன ஆகுது, அது வந்து நித்தியகர்மான்னு அர்த்தம் இல்லை, நித்தியகர்மான்னு அர்த்தம் இல்லை. மோட்சம் ஓணும் அப்படின்னாக்கா அதை பண்ணலாம், மோட்சம் வேண்டாதவன் அதை அங்கமாக பண்ண வேண்டாம். அப்படியானாக்கா அது நித்தியகர்மா இல்லை, அது அனித்தியகர்மா, அனித்தியகர்மான்னு ஆகிடும். அதாவது மற்ற வர்ணாசிரம தர்மத்தை அனுப்பிக்கிறான், வர்ணாசிரம தர்மத்தை அவன் நிச்சயகர்மா அனுஷ்டிச்ச பலத்தெல்லாம் அபேட்சிக்காம பொதுவா பண்றான், நித்தியபடி பண்றான். ஆனால் அந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக பண்ணுவோம்னாக்கா யாரு பிரம்ம வித்தியை ஓணும்னு பண்றவனோ அவனுக்குதான் அது அங்கமா இருக்கும் அப்படின்னு. அப்போ அது அனித்தியகர்மாவாயிடும், அது நித்தியகர்மா இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால இப்ப என்ன சொல்றான் பூர்வபக்ஷி, பிரம்ம வித்து அதை பண்ணிட்டு போட்டா அங்கமாக, அப்பிரம்ம வித்து அதை பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். அது அதாவது அனித்தியம்னாக்கா பலத்துல ஆசைப்பட்டு பண்றதுங்கிறது அனித்தியம் தான், நித்தியம்னாக்கா பலத்துல அபேட்சை, பலமே அபேட்சை கிடையாது. அந்த மாதிரி பண்ணினாக்கா அது நித்தியகரம் தான். இப்ப இவன் மோக்ஷ பலன் வேணும் அப்படின்னு அனுப்பிச்சான், மோக்ஷ பலன் வேணும்னு அனுப்பிச்சான்னாக்கா அது வந்து நித்தியகர்மாவா ஆகாது, எனக்கு காந்தியமா போயிட்டு, அதனால அது அனித்தியகர்மாவா இருக்கும். ஆனால் இப்போ பிரம்மவித்தம் பண்ணணும் அபிரமவித்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா அது என்ன ஆகும், ஒரே கர்மா நித்தியகர்மாவா ஆகணும், அனித்திய கர்மாவும் ஆகிடும். நித்தியமும் அனித்தியமும் ஒரே இடத்துல வருமா, வராது, ரெண்டும் பரஸ்பர பின்னங்கள், வேறுபட்டது. அது மட்டும் இல்லாம விரோதம் ஆனது, நித்தியம்னா என்ன அர்த்தம், ஒரே மாறி இருக்கிறது அர்த்தம். அனித்தியம்னாக்க உற்பத்தி உண்டு நாசம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால இதை வந்து ஒண்ணு பிரம்மத்தை தோண்டிதான் அனுஷ்டிக்கணும், அப்பிரமத்தை அனுஷ்டிச்சாங்க ஒரே கர்மா, ஒரு இடத்துல நித்தியம் இன்னொருடத்துல அனித்தியம் அப்படின்னு ஆயிடும், அப்படின்னு ஆயிடும். அது விரோதமா போயிடுதுன்னு சொல்லும், நித்தியம் என்ன அனித்தியம் என்ன ரெண்டும் ஒன்றா சேர்த்து போயிடும், ரெண்டு வரக்கூடாது மாதிரி சேர்ந்து வரக்கூடாது, நித்தியம் அனித்திய சம்யோகம் வரக்கூடாது, நித்தியம் அனித்தியம் ரெண்டுத்துக்கும் ஒன்னா வரக்கூடாது, ஒன்னா வரக்கூடாது. அதனால பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் இந்த மாதிரி இங்க கர்மாவை பண்ணக்கூடாது, ஒரு அக்னிஹோத்திரம் இருக்கு அது உபாசனத்துக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்ன நித்தியமான கர்மாவா அது ஆக முடியாது. அதனால உபாசனம் பண்ணாமல்
இருக்கக்கூடிய சாதாரணமானவா அப்ரமணத்திற்கள் அப்ரமணத்திற்கள் அவெல்லாம் பணவானாம் பண்ண வேண்டாம். அப்போ அவர் என்ன இருந்தாக்கா நூறு விஷயம் வந்துடும். இல்ல அக்னிஹோத்திரம் நித்தியமா பண்றானே அது வேற, மோட்சத்துக்கோதரம் அங்கமாக பிரம்ம வித்திக்கு அங்கமாக எவன் அக்னிஹோத்திரத்தை பண்றானோ அது வேற. அதனால ஒருத்தன் பிரம்மவித்தா இருக்கான், அவன் என்ன பண்றான் பிரம்மவித்தியை அனுப்பிக்கிறான். அதுக்கு அக்னிஹோத்திர ஹோமத்தை அவன் பண்றான் அங்கமாக. அப்போ தன்னுடைய வர்ணாசிரமம் பண்ணணும் ஆசிரம தர்மத்தை, அதுக்கோசரம் ஒரு வாட்டி பண்ணணும், இது ஒரு வாட்டி அது ஒரு வாட்டி, ஒரே அக்னிஹோத்திரம் ஒன்னும் நித்திய ரூபமாக ஒரு வாட்டி பண்ணணும், மோட்சத்துக்கு அங்கமாக இன்னொரு வாட்டி பண்ணணும் அப்படின்னு. அதனால அது காட்டிலும் அப்ரம்ம வித்து பண்ண வைத்தான், பிரம்ம வித்து மாதிரி ரெண்டு வாட்டி பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னா பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயமா இருக்கு. அத சித்தாந்திகள் ஒத்துக்கல. இது வந்து ஏன் ஒத்துக்கல அப்படின்னு விநியோக பிரதத்துவ நியாயம் உண்டு. விநியோக பிரதத்துவ நியாயம், சம்யோக பிரதத்துவ நியாயம் அப்படின்னுட்டு மீமாம்சகர் நிர்ணயம் பண்றார். மீமாம்சகர் நிர்ணயம் அந்த கிரமத்திலே இது பண்ணணும், அந்த கிரமத்திலே இதை பண்ணணும். விநியோக பிரதத்துவ நியாயம் ஒரே வஸ்து தான், ஒரே வஸ்து. மனங்கள்ல சிராதம் பண்றோம், கல்யாணத்திலையும் பண்றோம், சிராதத்திலையும் பண்றோம். ஒரு அவரைக்காய் இருக்கு, அந்த அவரைக்காய கல்யாணத்துல ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க. சிராதத்திலையும் நல்லா பொடி போட்டு தேங்காய் போட்டு அட்டகாசமா பண்ணிடுறாடு, ஒரே அவரைக்காய் தான். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்க, வைத்தியமா அவ பண்றா நான் சந்தோஷமா அந்த அவரைக்காய் கறந்து சாப்பிட்டு வந்துடுவேன், எனக்கு அவரைக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு வந்துடுவேன். அதே எனக்கு ரொம்ப வேண்டியதான் அவாத்திர தோப்புனா சாந்தத்தை பண்ற பொண்ணு கல்யாணத்துக்கு அவரைக்காய் பண்ணா அதை நான் திருப்தியா சாத்தேன். ஆனால் அவன் தோப்புனவருக்கு சாத்தம் பண்ற அதுல அவரைக்காய் கறந்து பண்ணலாம், நான் அதை சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவ சேஷம் எனக்கு எதுக்கு, சாந்த சேஷம் அவளுடைய அங்க சேஷம், அது நூற்றனுடைய சேஷம், எங்க கோத்திரம் இல்லை எங்க பங்காளி இல்லை அதனால நான் சாப்பிட மாட்டேன். நான் மாத்திரம் என்ன பண்றோம், எங்க ஆத்திர நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பிட்றோம், எங்க மாமனார் அவர் தோப்பனாக சாத்தம் பண்ணல அதெல்லாம் நான் சாத்ததில்லை, அதே எங்க மாமனாருக்கு இப்ப பண்ற அதை நான் சாப்பிட்றேன், ஏன்னா மாமனார் ஆச்சாரியஸ்தானம் அதனாலும் நான் சாப்பிட்றேன். இப்ப பாருங்க ஒரே அவரைக்கா, அந்த அவரைக்காவானது கல்யாணத்துல பண்ண சாப்பிட்றேன், அதே சிராதத்துல பண்ண நான் சாப்பிட்றதில்லை. இதுக்கு பேர் தான் விநியோக பதக்கம். எங்க விநியோகம் பண்றோம், எந்த இடத்துல இது அங்கமா இருக்கு, எதுக்கு பண்றோம், எதுக்கு பண்றோம் தான் பார்க்கணும். பாருங்க வேதத்துல வாங்கோம் அக்னிஹோத்திர ஹோமம், அக்னிஹோத்திர ஹோமம், அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை ஒருத்தன் நித்தியமா பண்றான், இன்னொருத்தன் காமியமா பண்றான், இன்னொருத்தன் மோக்ஷ வித்தியக்கு அங்கமாக பண்றான். ஒரே அக்னிஹோத்திர கர்மா, ஒரே அக்னிஹோத்திர ஹோமமா இருந்தாலும் அது என்ன பண்றோம், யாகத்துக்கோதரும் அதாவது நித்திய கர்மாவ அண்ணாசம தர்மத்தை அனுப்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் பண்றான், அப்படின்னு ஒருத்தம் பண்றான். அதே அக்னிஹோத்திரத்தை பிரம்ம வித்தியக்கு அங்கமாக ஒருத்தம் பண்றான். இன்னொருத்தன் என்ன பண்ணா காமியமாக எனக்கு சொர்க்கம் வேணும் அதுக்கோசரம் அப்படி பண்றான், எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கத்துக்கு அக்னிஹோத்திர ஹோமமானது தேவையானது அப்படின்னு பண்றான்.
இப்ப காமிகர்மாவும் கொடுப்போம், ஏன்னா நமக்கு காமிகர்மா தேவையில்லை. ஆனால் இந்த நித்தியமா பண்றான் பாருங்கோ, அதுவும் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு, அதுவும் ரெண்டும் ஒன்னா பண்ணிடுங்க ஒரே சமயத்துல. அது தந்திரம்னு அது சொல்ற தந்திரம்னு அதுக்கு அர்த்தம், அது மீனாம்சிகால் வந்து அர்த்தம் பண்றா தந்திரம்னாக்க ஒரு அத்தியாயமே இருக்கு, பதினோராவது அத்தியாயம் தந்திரம் பேரு. அதாவது என்ன அர்த்தம், ஒருத்தர் என்ன பண்ற, ஒருத்தர் என்ன பண்ற, அவர் படிக்கணும், படிக்கிறதுக்கு புத்தகம் எடுத்துக்கணும், கண்ணாடி எடுத்துக்கணும், அதுல குறிப்பு எடுத்துக்கிறதுக்கு நோட்டு வேணும், பேனா வேணும். இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வளர்க்கறதுன்னு வேறா ஒரே எட்டு, அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வளர்க்கட்டு மாட்டாரு. அவர் என்ன சொல்ல அப்படின்னாக்கா ஒரே வழக்குதான், ஒரே வழக்கு எடுத்துன்னு வந்து தனக்கு வேண்டிய புத்தகம் நோட்புக்கு கண்ணாடி பேனா எல்லாத்தையும் எடுத்துன்னு இதான் தந்திரம். ஒரே வழக்க வச்சிருக்கு அவருக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணுங்க. இது பேர் தந்திரம் பேர். அத மாதிரி இங்கேயும் தந்திரமாக பண்ணியிருந்தாங்க நித்தியமான அங்கம். அந்த மாதிரி பிரம்ம வித்தியக்கு அங்கமான அங்கம் ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணியிருந்தாங்க. ஒரே வழிதான், ஒரே வாட்டிதான் பண்ணணும், அத ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரே வாட்டி பண்ணணும். இதுதான் தந்திரம். அதனால என்ன பண்ணணும், அப்பிரம்ம வித்து எப்பொழுதும் அனுப்பி பண்ணணும், பிரம்ம வித்தோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரி பண்ணணும். உலகம் பேசி போ அவனை ஐசிந்த அதனால பிரம்ம வித்தோ ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணிடுவான். இப்படி பண்ணிட்டதுனால இதுதான் விநியோக பிரதட்சண நியாயம், சம்யோக பிரதட்சண நியாயம். ரெண்டுத்துக்கும் முரண்பாடு வரக்கூடாது, ரெண்டுத்துக்கும் முரண்பாடு வரக்கூடாது. ஒரே வாக்கியம், ஒரு வேத வாக்கியம் இருக்கு. அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லித்தது, என்ன சொல்லித்தது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பிரம்ம வித்தியை அனுப்பிச்சுடு, அதுக்கு அக்னிஹோத்திரத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு நம்மளுக்கு நித்தியப்படி கர்மாவை அனுப்பிச்சுடும், நித்தியப்படி கர்மாவை அனுப்பிச்சுடும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ரெண்டுத்தையும் இவன் பண்ணியாவும் தந்தனியாவ பண்ணுவான். அது எப்படி இருக்கு, ஒருத்தன் தலையை பிரசாதம் பண்றான், பிரசாதம் பண்ணச்ச அவன் பண்ணது என்ன, ஏதோ ஒரு உத்தேசமா பிரசாதம் பண்றான் பெருமாளுக்கு, பெருமாளுக்கு ஏதோ ஒரு பிரசாதம் பண்றான். அந்த பிரசாதம் ஆனது சில பேர் பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிடுவார், பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிடுவார். ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்ட்டு அதை பண்ணி சாப்பிடுவார், பிறகு பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். இப்ப அந்த பிரசாதம்ன்றது பெருமாளை சமர்ப்பித்தாலும் சமர்ப்பி காட்டாலும் பிரசாதம் பிரசாதம் தான். ஆனால் ஒருத்தன் சுவார்த்தமா பண்ணிக்கிறான், இன்னொருத்தனோ சுவார்த்தமா பண்ணிக்கிறான், பெருமாள் போதனம் பண்றான். ஏன்னா தர்மசாஸ்திரம் சொல்லிடுச்சு, நப்பச்சே அண்ணம் ஆத்மனே, தன போதும் தெளிவு பண்ணிக்கூடாது, ஒரு அதிதிய உத்தேசம் பண்ணணும். அந்த மாதிரிதான் தர்மசாஸ்திரம், அதை முடியும். அதனால அக்னிஹோத்திரம் வந்து, அந்த அக்னிஹோத்திரம்ன்றது பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவனும் பண்றான், அப்பிரம்ம வித்தியை பிரம்ம வித்தியை அது பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதவன் இருக்கானே அவனும் அதை பண்றான். அதையும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதவனும் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதவனும் பண்றான், பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கிறவனும் பண்றான். இது லோகத்துல சொல்லிட்டாங்க, அதுல நித்யாக்னி ஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல அதை பண்றான்.
பிரம்ம வித்யா அறிஞ்சுக்கிறான் பாருங்கோ, அவனும் அக்னிஹோத்திரம் பண்றான். அப்ப அது நித்தியம்தான், அது அதுவே பிரம்ம வித்யக்கு அந்தம். இது எப்படின்னாக்க, சந்தியாவந்தனன்றது எல்லாரும் தான் பண்ற, எல்லாரும் தான் பண்ற, சந்தியாவந்தனம் எல்லாரும் தான் பண்ற, எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணாரு. அதுல பிரம்ம நம்ம எல்லாம் சொல்லாகிட்டார். நாம எல்லாம் என்ன பண்றோம், பிரபஞ்ச பிரபத்தி பண்ணதா, நம்ம சந்தியாவனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரபன் அதுக்கு சந்தியாவந்தனம் கிடையாது, அக்னிஹோத்திரம் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே அவன் பண்றான், அப்புறம் இவனும் பண்றான். இது சுவாமி தேசிகன் உத்தரகிருத்தியாவில் இருக்கிற ஒரு உதாரணம் சொல்றேன், ஏற்கனவே வித்தியாசப்படிய. அதாவது தாயக்கிட்ட விளையாடுச்சு, ஒருத்த என்ன பண்றான், பந்தயத்துக்கோசரம் தாயக்கிட்ட விளையாடுறான், பந்தயம் வச்சு பணம் பந்தயம் வச்சு தாயக்கிட்ட விளையாடுறான். அப்போ காயெல்லாம் கரெக்டா எடுத்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்றான், அடிச்சுடா அப்படியே இருக்கும். இன்னொருத்த என்ன பண்றான், இன்னொருத்த என்ன பண்றான், கங்கை கரையில உட்காந்துருக்கான். இந்த கரையில இருந்து இன்னொரு கரை போகணும், அதுக்கு படகு வரணும். இன்னும் படகு வரல, ஆனா படகு வர்ற வரையும் பொழுதுபோக்க தாயக்கிட்டையாது. ஒருத்தன் பந்தயத்துக்கு வந்ததும் தாயக்கிட்ட, இன்னொருத்தன் பொழுதுபோக்கத்துக்கு வந்துடும். பந்தயம் இல்ல பொழுதுபோக்கு தானே, அவங்க இஷ்டத்துக்கு தாய வைக்கணும்னா, இஷ்டத்துக்கு காய வைக்க முடியாது, இஷ்டத்துக்கு காய வைக்க முடியாது. அப்படியும் நம்ம சரியா காய வைக்கணும். இதை தேசியம் உதாரிக்கிறேன், அந்த மாதிரிதான் இது. ஒரு பிரம்ம வித்யா நிஷ்டன் பிரம்ம வித்யா அனுப்பிக்கிறான், அப்போ அக்னிஹோத்திரத்தை பண்றான், அது நிச்சயமாகவும் இருக்கும், பிரம்ம வித்யக்கு அங்கமாகவும் இருக்கும், பிரம்ம வித்யக்கு அங்கம் நித்தியமாகவும் இருக்கும். ஒன்னே தான், இதான் தந்திரமா பண்றது. இத சொல்றது அது தந்திரமா பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன தந்திரமா பண்றது அர்த்தம், இதுதான் சொல்றேன். கத்த விடாது அப்படின்னுட்டு, அதுவே இது ரெண்டும் பண்ணணும். இதுக்கு பேர் தான் சம்யோக பிரதக்தம் நியாயம் பேர், விநியோக பிரதக்தம், சம்யோக பிரதக்தம், சம்யோக பிரதக்தம், விநியோக பிரதக்தம் பேர். ஒரே கர்மாவ ரெண்டுக்கும் உபயோகப்படுத்துற மாதிரி, ஒன்னு பிரம்ம வித்யக்கு அங்கமாக, இன்னொன்னு வர்ணாசிரமம் பண்ணாங்க, ரெண்டுத்துக்கும் அது அன்னைக்கு. அதனால எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும், ரெண்டு வாட்டி பண்ண வேண்டாம், ஒரு வாட்டி பண்ணாலே போதும். பிரம்ம வித்யாரட்சன் பிரம்ம வித்யாரத்திக்கிறவன் ரெண்டு வாட்டி பண்ண வேண்டாம், ஒரே வாட்டி பண்ணாலே போதும். அதே இவன் இருக்காம பிரம்ம வித்யா அனுஷ்டிக்காதவன், அவன் அவன் நல்லா சமதனத்தை அனுப்பிக்கிறான். அதனால இது இந்த பிரம்ம வித்யாரட்சன் என்ன, பிரம்ம வித்யா அனுப்பிக்காதவன் என்ன, இவா எல்லாருமே இதை அனுப்பிச்சுதான் ஆகணும், விட்டக்கூடாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சுவாமி அதாவது சூத்திரகாரர் சொல்ற. இத ஒரே நாலு சூத்திரங்கள் இதுல இருக்கு, சங்கராவாக ஒரே ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் இது சாய்க்கிறேன். இத ஸ்லோகத்தை பார்த்தாக்க உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு கர்மா, அந்த கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கு, அதை பண்ணணுமா வேண்டாமா, பண்ணிதான் ஆகணும். அது யார் யார் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். ஆனால் ஒத்த எப்படி பண்ணா, என்னுடைய நிச்சய கர்மாது அப்படி நான் பண்றேன்னு பண்றேன், அது ஒரு விநியோகம்.
அதாவது எந்த சங்கல்பத்துல பண்றான் அப்படின்னு நான் பார்த்தேன். இன்னொருத்த என்ன பண்றான், பிரம்மத்தியானம் செய்கிறான், அதுக்கு அங்கமாக பண்றான், அது வர்ணாசிரம தர்மமாகவும் ஆகும், அந்த மாதிரி பிரம்மவித்தியக்கு அங்கமாகவும் ஆகும். ஒரே இதுதான், ஒரே வஸ்துவ ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறது, இது தந்திரம்னு பேர் மீமாம்சகர் சொல்றார். அந்த கிரமம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்தினாலேயே படிக்கிறேன். இப்ப ஸ்லோகம் பாருங்க, வர்ணாதேஹே கர்மணாமி ஸ்ருதிபிரபிதே பிரம்ம வித்யாங்க பாவஹ தஸ்மாத் அப்ரம்மனிஷ்டே ததனுசரணாத் சுயரி தெய்வாஸ்துமேவம் நித்யத்வஸ்யாதி சித்தேஹ ததுசித வினிருத்தி ததுவித வினிருத்தி அந்யதா. ஒரே நிமிஷம், தந்திரம் காமியோத்ராதிவத் இஹ பரவித் நித்ய வர்க்கேபி யோஜ்யம் அப்படின்னு ஒரே ஸ்லோகம். வர்ணாதேஹே கர்மணாம், வர்ணாசிரம சம்பந்தம், வர்ணங்கள் என்ன, அந்த வர்ணத்துக்கு இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் என்ன, அதுல என்னென்ன இருக்கு சம்பந்தி, சந்தியாவனம், அக்னிஹோத்திரம், சோமயானம், இதெல்லாம் இருக்கு, இந்த கர்மாக்கள் நிறைய இருக்கு. அவைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்யா அங்க பாவா, பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கும் அப்படின்னுட்டு ஸ்ருதிபிஹி அபிநிதேகி. ஸ்ருதி வேத வாக்கியங்கள், புராணத்து வாக்கியங்கள்னால சொல்லப்பட்டிருக்கு. எங்க இருக்கு, சமயதம் வேதானுவஜன பிராமணாஹாரோஜன யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு இருக்கு. அதனால இங்க இருக்கு. ஆகவே இத வந்து அங்கபாவம், பிரம்ம வித்யக்கு இவைகள்லாம் அங்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்படி சொன்னதுனால தஸ்மாத் அந்த காரணத்தினால அப்ரம்மனிஷ்டே பிரம்ம வித்திய அனுஷ்டிக்காதவன், அவன் கேவலமான அதிகாரி, சாதாரண மனுஷியா சந்தியாவது பண்றான், ஒரு சரணாகிரகம் சந்தியாவது பண்றான். அப்போ சாதாரணமா பண்றானே அவன் இந்த கர்மாவை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா, தத்து அனனுசரணா அனுசரிக்கிறேன், ஏன்னா பிரம்ம வித்திய தான் அவன் அனுஷ்டிக்கிறதுக்கு, பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்கா அதுக்கு அங்கமாக இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலன்னாக்க இவன் அனுஷ்டிக்க வேண்டாம், அவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலையே, பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாதானே இது அங்கமா இருக்கும், அதையே இவன் அனுஷ்டிக்கல, அவன் இதை அனுஷ்டிக்காததுனால இவனுக்கு இது வரவே வராது, இது வரவே வராது, அதனால இவன் பண்ணவே வேண்டாம், இவன் பண்ண வேண்டாம். அதே மாதிரியே வந்து சரி தெய்வம், இந்த கர்ம விதி நம்மளாம் எப்படிப்பட்டவா அப்படின்னாக்கா நம்ம கர்ம வசியா, ஆனா பூரபக்ஷம் என்ன சொல்றான், யாரு பிரம்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த கர்மாக்கள், இவனும் பிரம்மத்தை அனுஷ்டிக்கல, அதனால கர்ம விதி வாக்கியம் தான் இருக்கு, அதுக்கு அடங்கினவன் இவன் இல்லை, சாதாரண அப்ரமணிஷ்டன், அதனால அவன் பண்ண வேண்டாம், அவன் பண்ணவே வேண்டாம். பண்ணினான்னாக்க அவனுக்கு தான் கஷ்டம், இது வேண்டியதில்லை. அப்படி பண்ணினா என்ன ஆயிடும் அப்படின்னாக்க, நித்தியம் அனித்யம் அப்படின்னு விரோதம் பண்ணும். அது மட்டும் இல்லாம இவன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சந்தியாவதனம் பண்ணணும், பண்ணா என்னாக்க அதுக்கு பிராயசி பண்ணு, அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணணும், அது பண்ணலையா அதுக்கு பிராயசி பண்ணு, இப்படி எல்லாம் பிராயசத்தெல்லாம் இருக்கு. ஆனா பூர்வபக்ஷி அதான் பண்ணவே வேண்டாம், அதனால
பூர்வபட்சியோட அபிப்பிராயம் என்னன்னாக்கா, இவன் வந்து இது பண்ணல, இவன் அனுட்டிக்க வேண்டாம், அனுட்டிக்கவே வேண்டாம். ஏன்னாக்கா அவன் தான் அவனுக்கு அங்க பிரம்ம வித்தியை அனுட்டிக்கலையே, அவன் பிரம்ம வித்தியை அனுட்டிச்சா தானே பண்ணணும், அவன் அனுட்டிக்கவே இல்லை, அதனால வேண்டாம் அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். அதுக்கு கண்டனம் மைவம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பிரம்ம வித்தியை அனுட்டிக்கவே பிரம்ம வித்தியை அனுட்டிக்காதனால இவன் இந்த கர்மாக்களை அங்கமாக அனுட்டிக்க வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏன் தத்துச்சித்த வினியுக்தி அந்யபாவ அனுசார ஒரே கர்மா தான், ஒரே கர்மாவை இவன் என்ன பண்ணா அப்பிரமித்து இந்த கர்மா என்னுடைய நித்திய அனுஷ்டானத்துல வருது, நித்திய அனுஷ்டானத்துல வருது, அதனால இதை நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு விநியோகம். பிரம்மத்து என்ன பண்றான், நான் இந்த கர்மாவை எனக்கு நித்திய கர்மாவும் இருக்கு, அதே மாதிரியாக இது பிரம்ம வித்தியக்கு அங்கமாக இருக்கு, அதனால இதை நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் பண்றான். அது உச்சித்த எது எப்படியோ அவன் அப்பிரமயத்துன்னு அது அவனுக்கு அது அப்படியாக விநியோகம் பண்றான். ஒரே கர்மாவை என்னுடைய நித்திய கர்மா நித்திய அனுஷ்டானத்துல அது வருது, அதை நான் பண்றேன் அப்படின்னுட்டு அப்பிரமயத்து பண்றான். பிரம்மவித்தோ ஒரே அக்னிஹோத்திரம், இது பிரம்மவித்திக்கும் அங்கமா இருக்கு, நித்திய கர்மாவாகவும் இருக்கு, அதனால இங்க நான் நோட்டிக்கிறேன் ஒரே வாட்டி. அதான் காந்திகர்மாவும் பண்றான், அப்போ எனக்கும் சுருக்கம், அதுக்கோசரம் நான் இந்த அக்னிஹோத்திரத்தை பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால வினியுக்தி வினியுக்தினா விநியோகம், அது அந்யபாவா அனுசார அங்க ஒரு விநியோகம் இங்க ஒரு விநியோகம், அந்த மாதிரி விநியோகம் தான் விநியோகம் திட்டம், தனித்தனியா விநியோகம். அது நித்தியகர்மா நித்தியானுஷ்டானம், இது பிரம்ம வித்தியக்கு அங்கம், இன்னொன்னு காமியமான சொர்க்கத்துக்கு அங்கம், அப்படி அந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. அனுசாராத்து நித்தியத்துவசியாது சித்தி, ஒரே கர்மா தான், அது நித்தியமாகவும் இருக்கு அனித்தியமாகவும் இருக்கு, நித்தியமாகவும் இருக்கு அனித்தியமாகவும் இருக்கு. அது அமைப்போ அப்படி சொன்னான், அப்படி நாங்கள் ஒத்துக்கிறேன். பிரம்ம வித்தியக்கு அது நித்திய கர்மா, பிரம்ம வித்தியக்கு அதை நான் அனுப்பிக்கிறேன், பிரம்ம வித்தியக்கு அங்கமாக அனுப்பிக்கிறேன், அவ்வளவுதான். அது நித்திய கர்மாவும் ஆயிடும், பிரம்ம வித்தியக்கு அங்கமாகவும் ஆயிடும். போர்பட்டி சொன்ன மாதிரி நித்தியம் வரும் அனித்தியம் வரும் அது வரலையும் வராது, அந்த விரோதமே கிடையாது. அதனால விநியோக பிரதத்துவாக்கு விநியோக பிரதத்துவம் இருக்கு, தனித்தனியா பண்றது, அதனால நித்தியத்துவம் வந்திருக்கு. ஒருத்த நித்தியம் அனுப்பிச்சுக்கிறான், அவனுக்கு நித்தியகர்மா அது பிரம்ம வித்தியக்கு அங்கமாக இருக்கு, நித்தியகர்மாவும் இருக்கு. ஆனால் இந்த அப்பிரமணிஷன் இருக்கவனுக்கு பிரம்ம வித்தியா அனுஷ்டன் இல்லை அனுபாசகன், அவனுக்கு எப்படி நித்தியகர்மாவா பண்ணிட்டு போறான், அதனால அது கூடாதுன்னு சொல்ற நீ. அவன் தன்னுடைய நித்தியகர்மாவா அனுப்பிக்கிறான், இவன் பிரம்ம வித்தியக்கு அங்கமாகவும் நித்தியகர்மாவாகவும் அனுஷ்டிக்கிறான். இதுல என்ன விரோதம் வந்தது, விரோதமே நான், அதனால பிரம்ம வித்தியக்கு அங்கமாகவும் நித்தியகர்மாவாகவும் ஒரே மாதிரி பண்ணிடுறான். ஒரே சமயத்தில் பிரம்ம வித்தியாலட்சணம் அப்பிரம்ம வித்தியாலட்சணம் அப்படின்னு பண்றான் அப்படின்னாக்கா நித்தியகர்மாவா அனுஷ்டிக்கிறான், நான் பண்ண வேண்டிய நித்தியகர்மா. இது பிரம்ம வித்தியாலட்சம் காத்தா சீதாவணம் இருக்கு அப்படின்னா அப்பிரம்ம வித்தியாலட்சம் சீதாவணம் அப்படின்னு சொல்ல முடியுமா, எல்லாருக்கும் தான் ஸ்நானம் விகிதம், அதுவாதான் இது எல்லாரும் இத்த அனுஷ்டிச்சுதான் ஆகும் அப்படிங்கிறத நித்தியத்துவம். அதனால இது எப்படின்னாக்க ஈக பரவித்து இங்க என்ன பண்றான், பரவித்து பிரம்ம வித்யா அனுஷ்டன்
அவன் என்ன பண்றான், நித்திய வர்க்கியத்தை இந்த பிரம்ம சம்பந்தியான நித்திய கர்ம வர்க்கம் நித்திய கர்மாக்கள் இருக்கு, அதுலயுமே இருக்கு காமியாக்னிஹோத்திர அதிபதி அக்னி ஒரே அக்னிஹோத்திரம். அது எப்படி இருக்கும்போது காமியமாகவும் பண்ணலாம் நித்தியமாகவும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம், அது அவன் இஷ்டம்தான். நீ காமியாக்னி ஹோத்திரமும் ஒருத்தன் பண்றான், அது மாதிரி நித்தியாக்னி ஹோத்திரமும் ஒருத்தன் பண்றான். அது மாதிரி இடத்துலையும் பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கிறவனும் இந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணலாம். அதே மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதவன் அவன் நித்திய கர்மாவாக பண்ணுவான், இதுல விரோதம் ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த மாதிரி இருக்கு. ஆக தந்திரம் யோக்கியம், தந்திரமாத்தான் இப்ப பண்ணணும். ஒரு வாட்டி பண்ணாலே போதும் எல்லாமே தெரியப்படுது. நம்ம சொர்க்கத்துக்கு அனுஷ்டிக்க மாட்டோம், பிரம்ம வித்தியைக்கு அங்கமா பண்றோமா சரி அது ஆயிடுச்சு, அதுவே சாமானிய கர்மமாக ஆயிடுது நிச்சயமே அனுஷ்டிக்கிறது. அப்பிரம வித்தோ அவன் பிரம்ம வித்தியைக்கு அங்கமெல்லாம் பண்ணல, நித்திய கர்மாவை தான் அனுஷ்டிக்கிறான் அவ்வளவுதான். அதனால தோஷமே இல்லை. அதனால நித்தியமோ காமியமோ சுரூபைக்கு வராது. ஏன் வராது? விநியோகப்படுத்த பார்த்து ஒருத்தன் படத்துக்கோதம் பண்ணா இன்னொருத்தன் படாதிருந்த விதமா பண்ணான். ஆனால் ஒருத்தன் படத்துக்கோதம் பண்ணாலும் மோட்சங்கிற பலன் அதுக்கு அங்கமாக நோட்டிக்கிறேன் அப்படின்னு பண்ணினாலும், அல்லது ஒருத்தன் அன்யோதிரமும் பண்றான் அது சொர்க்கத்துக்கோதனும் பண்றான் நித்தியத்துக்கோதனும் பண்ணான்னு ரெண்டும் ஒரே சமயத்தில் பண்ணான். நான் நிச்சயமும் காத்தால பண்ணணும் அக்னிஹோத்திரம், சொர்க்கத்துக்கோசமும் நான் பண்றேன், அப்ப நான் என்ன பண்ணணும் சங்கல்பம், ஒரே ஹோமத்தை நித்திய கர்மாவும் அன்வைக்கும்படியாகவும் சொர்க்கத்துக்கோசம் காமிய கர்மாவும் அனுஷ்டிக்கும்படியாகவும் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பிரம்ம வித்தியைக்கு அங்கமாகவும் வெறும் வித்தியாசம் ஆசிரம தர்மம் அதுக்கு அங்க அதுக்கு அங்கமாகவும் அனுஷ்டிச்சுட்டு போறோம். அதனால நம்ம ஒண்ணும் விரோதம் இல்லையே. ஆகவே இதுதான் சரியான பத்தி அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால படிக்கிறேன். இப்போ ஸ்லோகம் பாருங்க, வர்ணாதேஹே கர்மநாமிஹி சுதிபிர் அபிததே பிரம்ம வித்யாங்க பாவஹ தஸ்மாத் அப்ரம்மனிஷ்டே தது அனனுசரணாது ஸ்வைரி தெய்வாஸ்து மெய்வம் நித்யத்வஸ்யாபி சித்தேஹே ததுசித வினியுக்தி அந்ய பாவானுசாராத் தந்திரம் காம்யாக்னிஹோத்ராதிவத் இஹ பரவித் நித்யவர்க்கே பிரயோஜ்யம். இதுல நாலு சூத்திரங்கள், அந்த சூத்திரத்தையும் இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம். விகிதத்துவாச்சு அவசரம கர்மாபி அப்படின்னு சொன்னார். யாகம் முதலான கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கு, அவைகள்லாம் மோட்சத்தை அடையத்துக்கு யாருக்கு ஆசை இல்லையோ, மோட்சத்தை அடையணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இல்லையோ அவன் வெறும் ஆசிரமத்தில் இருக்கான், வெறும் ஆசிரமம் யோகசாஸ்திரம் அவன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா பூர்வபக்ஷி பண்ண வேண்டாம். சித்தாந்தியோ இது விதிக்கப்பட்டிருக்கு, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு நிச்சயம்தான். எவ்வளோ நாள் இவன் ஜீவிச்சுட்டு இருக்கானோ அவ்வளோ நாள் இவனுக்கு இந்த அக்னிஹோத்திரத்தை அனுப்பிச்சு ஆகணும். அதனால விகிதத்துவாச்சு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மாட்சி ஆசிரம கர்மாவையும் அனுப்பிச்சுதான் ஆகணும். அப்ரம நஷ்டனா இருந்தா கூட அப்ரம இருக்கு, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதனா இருந்தா கூட அவன் இதை அனுஷ்டிச்சுதான் ஆகணும் கர்மாவில் அப்படின்னு சொல்றது. அதனால நித்திய கர்மாவை எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு மீது அவசரம் மாப்பி இது முதல் சொல்ல.
அதுக்கப்புறம் இல்ல இது வந்து பிரம்மவித்யக்கு அங்கமாதான இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, யாகம் தானம் ஹோமன்னா அப்படி இருக்குச்ச வந்து வித்யா வித்யா சேதான் அது பிரம்ம வித்யக்கு சேஷம் அங்கம், அதுக்குதான் ஒட்டிக்கணும். அதை விட்டுட்டு இவன் வந்து அப்பிரம்ம வித்தியை கூட பண்ணணும் அப்படின்னா எதுக்கு சொல்லணும், அதுக்கு ஒண்டி அதை விட்டுச்சா போடணும் அப்படின்னு கேட்டாக்க சகாரித்தேன் வித்யா உற்பத்தி துவாரி, இந்த பிரம்ம வித்தியை இருக்கு அதுக்கு உற்பத்தி பண்றது, இவைகள்லாம் இருந்தாத்தான் மனசுல கல்மஷங்கள்லாம் போகும். அப்படி போச்சுன்னா தான் இவன் என்ன பண்ணுவான், இந்த பிரம்ம வித்தியை அனுப்பிக்க ஆரம்பிப்பான். அதனால பிரம்ம வித்தியை உற்பத்தி ஆகும். அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கர்மாக்களை அனுப்பிக்கிறான். அதனால அக்னிஹோத்திரங்கள்லாம் எப்படி ஜீவனாதிகாரமும் இருக்கு சொர்க்காதிகாரமும் இருக்கு, சொர்க்கத்துக்கும் அது சகாரி. அது மாதிரி ஜீவனம் எப்பொழுதும் ஜீவிச்சு முடிக்கிறபடியும் கல்யாணம் பண்ணிட்டு கிரகிணி வந்துட்டாங்க அவளோட சேர்ந்து ஆதாரம் ஆரம்பிச்சு நித்தியப்படி அக்னிஹோத்திரத்தை பண்ணணும் அப்படின்னு தனதாசம் பண்ணது. அதனால இந்த விநியோகப்படுத்தத்தை சொல்லணும், சககாரியாக சககாரியா இருக்கிறது. அதனால அது சொல்றது அதே தான் நுட்டிச்சுதான் ஆகணும். விநியோகப்படுத்தம் முரண்பாடே கிடையாது, விரோதமே கிடையாது, இதான் நுட்டிச்சுதான் ஆகணும் அப்படின்னுட்டு இரண்டாவது சுத்தத்தில் அர்த்தம். அதே மாதிரி இது வேற அது காமியாக்னி ஹோத்திரம் வேறு, நித்யாக்னி ஹோத்திரம் வேறு, அவ்வாறு பிரம்மவித்யக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம் வேறு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சர்வதாபி தயேவ உபயலிங்காது தயேவ அதே கர்மாக்கள் எல்லா சர்வதாபி சர்வதா சர்வதா இல்லை சர்வதா எல்லா விதத்தினாலையும் எல்லா விதத்தினாலையும் அதாவது பிரம்ம வித்தியக்கோசனும் பண்ணணும், ஆசிரமத்துக்கோசனும் பண்ணணும், பிரம்ம வித்தியக்கோசனம் அனுப்பிக்கணும், ஆசிரமத்துக்கோசனம் அனுப்பிக்கணும். அதே ஒரே யாகம் தான் ஒரே ஹோமம் தான், இவைகள்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கமாகவும் அனுப்பிக்கலாம், நித்யாக்னிஹோத்திரமாகவும் அனுப்பிக்கலாம், ஆசிரமமாக ரெண்டுமே ஒன்னா அன்பு சர்வதாபி அனைத்து அதே ஒரே கர்மா தான். அந்த கர்மாக்களை உபயோகிக்க மலையாளம் யஜ்யம் அப்படின்ட்டு யஜ்யம் என்ன அது பிரம்மவித்யக்கு அங்கமாக இருக்கும் நித்திய கர்மாவும் இருக்கும். அப்படிதான் இருக்கு சாஸ்திரத்துல யாவஜீவன் அக்னிஹோத்திரம் பிராமணாக விதிரந்தி என்ன அபிபவம் இல்லை அனுபவமே எனக்கு என்ன அர்த்தம் தர்ம பாபம் அவனுபதி அப்படின்னு நம்ம பண்ற பண்ணிப்பாப்ப கர்மாக்கள் அந்த கர்மாக்கள்லாம் இந்த மாதிரி பலாது சந்தேகமான தர்மத்தை பண்ணா அந்த பாபகர்மாக்கள் பிரதிபந்தங்கள்லாம் வந்து பாருங்க அந்த பிரதிபந்தங்கள்லாம் போயிட்டு நான் என்ன பண்றேன் நானு பிரம்மத்தையே பண்றேன் அந்த சமயத்துல கர்மாக்களை அனுப்பிக்கிறேன். இந்த கர்மாக்கள்லாம் அனுப்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நாம என்ன பாபங்கள்லாம் பாபங்கள்லாம் அது போயிடும் பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு இருக்காது. ஆனா பாபங்கள்லாம் போயிடும் சொல்லி தோன்றியா ஆனா இந்த இது இருக்கு பாருங்க இவைகள் போகாது
இந்த கர்மாக்கள் பிரம்மவேத்திக்கு அங்கமாக இருந்து கர்மாக்கும் அவைகள்லாம் மனசுத்தமாக இருக்கும். அப்போ பிரம்மவேத்தியே உண்டாயிடும். என்ன பிரம்மவேத்திய அவனும் நேர்ப்போம். எவ்வளவு கூட மனசுத்தமாக இருக்கோ அவ்வளவு கூடது பிரம்மவேத்தியானது வளர்ந்து நேர்ப்போம். அனைவரும் வந்து அதனாலே தெரிஞ்சுப்போம். இந்த கர்மாவானது நித்திய கர்மாவாகவும் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பிரம்மவித்தியக்கு அங்கமாகவும் இருக்கும். ஒரே அகந்தான் ரெண்டுத்துக்கும் அகம். இப்படி சொன்னதுனால நித்திய கர்மா அது மாதிரி இந்த பிரம்மவித்திக்கு அங்கமான கர்மம் எல்லாம் ஒன்றுதான். ஒரே கர்மாவை தான் அனுப்பிக்கிறோம். அதனால தந்திரமாக அனுப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த சூத்திரங்கள்னால காட்சி கொஞ்சம் கடினமான விஷயம் மாதிரி புரிஞ்சு கொடுத்தாங்க அப்படியே.